ஸோ ஹை so ஸோ நெக்ஸ்ட்டு டென் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு natural numbers is என்ன அப்படின்றது கேட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃபிஃப்டி நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் டில் ஒன் ஃபிஃப்ட்டி ஸோ So தான் இருக்குது ஸோ கன்சிகூட்டிவாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது இந்த formula யூஸ் பண்ணுங்கள் first நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் number divided பை டூ அவ்வளோ தான் ஸோ number நம்பர் என்ன 1 ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி லாஸ்ட் நம்பர் by பை டூன்னு போட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் பை டூ விச் இஸ் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இருந்துட்டு அடுத்து அ மேன் வாக்ஸ் டு ஹிஸ் ஆஃபீஸ் சிக்ஸ் கிலோமீட்டர் பஹார் அண்ட் தென் ஹி கோஸ் பேக் ஆன் ஆன் அ சைக்கிள் அட் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பஹார் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க ஸோ டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஸோ எக்ஸுங்கிறது சிக்ஸு ஒய்ங்கிறது ஃபிஃப்டீனு ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னு கிடைக்கும் எயிட் ஃபோர் பை செவன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ அது வந்து ஆப்ஷனில் இல்லை ஸோ நன் ஆஃப் தீஸ் வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கவுண்டிங் நம்பர்ஸ் ஃபைன் தவரேஜ் ஆஃப் ஒன் க்யூப் டூ க்யூப் த்ரீ க்யூப் ஃபோர் க்யூப் ஃபைவ் க்யூப் சிக்ஸ் க்யூப் ஓகே க்யூப் நம்பர்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலான்னா சம் ஆஃப் க்யூப் ஆஃப் என் நம்பர்ஸ் ஃபஸ்ட் எண் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அதோட ஆவரேஜ்னா டிவைடட் பை எண் ஓகேவா ஸோ எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிக்ஸு கவுண்டிங் நம்பர்ஸ் ஒன் த்ரீ த்ரீ சிக்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் இதை ஷூட் பண்ணுங்கள் சிக்ஸ் இன் டூ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவனு டிவைட் பை டூ இங்கே டிவைடட் பை சிக்ஸு ஸோ ஃபார்ட்டி டூ பை டூ ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர் டிவைட் பை சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ இந்த மாதிரி வரும் நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் சிம்பிளிஃபையோ இல்லை சால்வ் பண்ணிங்களோ இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே அடுத்து ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு செவன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் செவன் கொடுத்துருக்காங்க மிடில் நம்பர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஸோ இதான் ஆன்சர் மீன்ஸ் இதுதான் வந்து இது ஸோ ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதோடய சம் கண்டுபிடிங்க அதே மாதிரி ஆவரேஜ் ஒரு ஃபஸ்ட்டு செவன் கொடுத்துருக்காங்கல்ல ஆமாம் ஸோ அதோட சம் கண்டுபிடிங்க அதே மாதிரி லாஸ்ட்டு செவன் கொடுத்துருக்காங்கன்னா அதோட சம் கண்டுபிடிங்க ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் இதுன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் நமக்கு ஓகேவா ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் இதுன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஸோ ஆன்சர் வந்து இதில் இல்லை ஸோ அதனால் நன் ஆஃப் தீஸ் ஓகேவா ஓகே அடுத்து இன்னொன்று செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ப்ளஸ் செவன்ட்டி பாயிண்ட் செவன் என்னென்னு பார்த்துருவோம் சிக்ஸ்டீனு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைனு மைனஸ் பண்ணுங்கள் சிக்ஸ்டீனு செவனு ஃபோரு ஒன்று ஸோ லெவன் பாயிண்ட் செவனு ஒரு ஆன்சர் வருது ஸோ இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை ஸோ அதனால் நான் நோட்டீஸ் ஓகேவா ஓகே அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் எயிட் நம்பர்ஸ் வந்து ஏ எயிட் வந்து சிக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க ஸோ நைன்த் நம்பர் வந்து ஆட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ எஸ் கண்டுபிடிங்க எஸ் எயிட் கண்டுபிடிங்க நைன்த் நம்பராக ஒன்று ஆட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நைன்த் நம்பர்னால் என் ப்ளஸ் ஐ மீன் எய் ஏற்கனவே எயிட் இருக்குது ஸோ நைன்த்தாக ஒரு நம்பரு ஸோ நைன்த்தாக ஒரு நம்பர் ஆட் பண்ண ஆட் பண்ணுறாங்க ஸோ என் வந்து நைன் ஆயிடுது அதனால் ஆவரேஜ் எயிட் வந்துடுது ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபோர்னு கிடச்சிடும் ஓகேவா ஸோ இதுதான் ஃபார்மேட்டு எயிட்டு ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் டிவர்டி செக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி டூ மைனஸ் ஃபார்ட்டி எயிட் விஜஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே அடுத்து த ஆவரேஜ் ஆஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சிக்ஸ் பர்சன்ஸ் இந்த கமிட்டி இஸ் இன்க்ரீஸ் பை டூ இயர்ஸ் வென் டூ மென் ஏஜ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆர் சப்ஸ்டியூட்டட் பை டூ விமென் ஃபைன் தவரேஜ் ஏஜ் ஆஃப் டூ உமன் நான் டூ விமென வந்து ஏபின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா அவரேஜ் ஏஜ் ஆஃப் சிக்ஸ் ஆ இங்கே வந்து சிக்ஸ் பர்சன்ஸ் ஸோ அவரேஜ் ஆஃப் சிக்ஸ் பர்சன்ஸை வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஸோ சம் ஆஃப் சிக்ஸ் என்ன சிக்ஸ் எக்ஸுன்னு வந்துருமா ஓகே சிக்ஸ் எக்ஸில் வந்து இங்கே இங்கே எழுதுறேன் சிக்ஸ் எக்ஸில் வந்து டூவாக ஒரு நியூ பர்சன்ஸ் வராங்க நியூ உமன் வராங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க சிக்ஸ்டியை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அதனால் என்ன ஆகுது ஆவரேஜ் வந்து மா மாறாது ஏன்னா ரெண்டு உமன் வந்து வ புதுசாக வராங்க அதே சமயத்தில் ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க ச ரீப்ளேஸ் தான் பண்ணுறாங்க இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க அவங்களுக்கு பதிலாக ஸோ அதனால் சிக்ஸ் தான் எண் சீக்குவல் டு ஆவரேஜ் வந்து என்னது இன்க்ரீஸ் பை டூ ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ இதை ச சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்துடும் ஓகேவா ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஆவரேஜ் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க ஆவரேஜ் ஆஃப் டூ உமன் கேட்டிருக்காங்க ஸோ டூ ஏ ப்ளஸ் பி நமக்கு கிடச்சிரும் விச் இஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் ஸோ அதோட ஆவரேஜ்னா ஒன் டுவெண்ட்டி செவன் பை டூ விச்சஸ் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா ஓகே அடுத்து அ பேட்ஸ்மேன் இன் இஸ் ஃபோர்டீன்த் இன்னிங்ஸ் மேக்ஸ் அ ஸ்கோர் ஆஃப் செவன்ட்டி த்ரீ அண்ட் ஆர் பை இஸ் ஆவரேஜ் இன்க்ரீஸஸ் பை த்ரீ வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப்டர் ஃபோர்டீன் இன்னிங்ஸ் அவுட் ஆகலைனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ட்டீன் இன்னிங்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸுன்னு வச்சுக்கணும் ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டின் இன்னிங்ஸ் அப்போ எஸ் வந்து என்ன தேர்ட்டீன் எக்ஸு ஓகேவா தேர்ட்டீன் எக்ஸு அதாவது ஃபோர்டீன்த் இன்னிங்ஸில் அவர் வந்து ஸ்கோர் என்ன பண்ணுறாங்க செவன்ட்டி த்ரீ எடுக்கிறாங்க ஸோ ஃபோர்டீன்த் இன்னிங்ஸோட ஸ்கோர் வந்து செவன்ட்டி த்ரீ ஸோ தேர்ட்டீன்த் இன்னிங்ஸோட அதாவது தேர்ட்டீன் வரைக்கும் இருக்கிற இன்னிங்ஸோட சம் வந்து தேர்ட்டீன் எக்ஸு அப்புறம் ஃபோர்டீன்த்தை நம்ம ஆட் பண்ணுறோம் விச் இஸ் அது ஃபோர்டீன்த்தோட ஸ்கோர் ஆட் பண்ணுறோம் அது செவன்ட்டி த்ரீ டிவைடட் பை மொத்தம் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் எவ்வளோ ஃபோர்டீனு இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸஸ் பை த்ரீ ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இதுதான் என்னது ஃபோர்டீன்த் இன்னிங்கோட ஆவரேஜ் ஓகேவா ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு போட்டிங்கன்னா ஃபோர்டீன்த் இன்னிங்ஸோட ஆவரேஜ் நமக்கு கிடச்சிடும் ஸோ இதுதான் ஸோ நம்ம எக்ஸை சால்வ் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ தேர்ட்டீன்த் இன்னிங்ஸோட செம்மை நம்ம கண்டுபிடிச்சிடறோம் ஸோ தேர்ட்டீன்த் இன்னிங்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி த்ரீ ஸ்கோரு டிவைட் பை ஸோ தேர்ட்டீன்த் இன்னிங்ஸ் ப்ளஸ் ஒரு இன்னிங்ஸோட ஸ்கோர் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ஃபோர்டீனு இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் என்னவா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது த்ரீ இன்க்ரீஸ் ஆகுது ஸோ போட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன்னு வரும் ஸோ ஃபோர்டீன்த் இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ விச் இஸ் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் த்ரீ தட் இஸ் தேர்ட்டி ஃபோர் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒன்று ஸோ சாரி ஒன் இஸ் நெய் ப்ரைம் நாட் காம்போசிட்டு டூ த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி சிக்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா அதாவது ப்ரைம் நம்பர்ஸ்னால் டிவைட் டிவைடட் பை இட் செல்ஃப் அண்ட் ஒன்னு ஓகேவா ஸோ சிக்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்தாச்சு அதை வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை சிக்ஸு ஃபார்ட்டி ஒன் பை சிக்ஸ் வச்சு சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஓகேவா அடுத்த ப்ராப்ளம் த ஆவரேஜ் ஆஃப் ஏபிசிடி ஃபைவ் இயர்ஸ் அகோவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் பை இன்க்ளூடிங் எக்ஸ் த ப்ரெசன்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி எயிட் த ப்ரெசன்ட் ஏஜ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏபிசிடி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேவா ஸோ ப்ரெசண்ட்டு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டுபிடிங்க ஏபிசிடி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அகோ வந்து ஏபிசிடி வந்து டூ டுவெண்ட்டி ஸோ இது எல்லா சமும் வந்து டூ ஃபா டூ அதாவது இது இது வந்து என்னது ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அகோ ஓகேவா ஃபைவ் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நவ் ப்ரெசென்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் ஃபைவாக ஆட் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேர் இருக்காங்க ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டி ஆட் பண்ணுறோம் ஸோ ப்ரெசென்ட்டு டூ ஃபார்ட்டின்னு வந்துடுது ஓகேவா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் எக்ஸ் எக்ஸை இன்க்ளூட் பண்ணால் ஆவரேஜ் வந்து ஃபிஃப்டி எயிட்டாக மாறிடுது ஸோ மொத்தம் அஞ்சு அஞ்சு இருக்குது ஸோ அதனால் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ஃபைவ் ஸோ எக்ஸ் ப்ளஸ் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதே எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி வந்து இந்த சைட் போயிடுச்சுன்னா

ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மேட்சஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ சிக்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஏ டென் வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட்டு ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் ஃபோர் மேட்சஸ் கேட்டிருக்காங்க ஸோ இது மைனஸ் இது போட்டிங்கன்னா சம் அதாவது இதோட சம்மு மைனஸ் இதோட சம் போட்டிங்கன்னா நமக்கு சம் ஆஃப் லாஸ்ட் ஃபோர் மேச்சஸ் கிடைக்கும் அதோட ஆவரேஜ் டிவைடட் பை ஃபோர் போட்டிங்கன்னா நமக்கு ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் ஃபோர் மேட்சஸ் கிடைக்கும் சால்வ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்படிதான் க போடாச்சு அதோடய சம் கண்டுபிடிச்சாச்சு இதோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சம்மு கண்டுபிடிச்சாச்சு ஸோ இது பண்ணால் லாஸ்ட் ஃபோர் மேட்ச் உடலோட சம் கிடைக்கும் சம் என்ன கிடைக்குது ஒன் செவன்ட்டி ஃபோர்னு கிடைக்குது அதோட ஆவரேஜ் வந்து டிவைட் பிஃபோர் ஸோ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிச்சா ஓகே ஸோ இதோட எனக்கு தெரிஞ்சு அடுத்த பத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இந்த சாப்டர் முடிஞ்சிடும் ஸோ தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்